இன்றைக்கி நம்ம பேச போகிறது த்ரோம்போசைட்டோபீனியா, அதாவது தட்டணு குறைபாடு பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த தட்டணு குறைஞ்சா என்ன ரிஸ்க் நடக்கலாம் நம்மளுக்கு அப்படின்னா, பாடியில் எங்கே ஒன்றா ப்ளீடிங் ரிஸ்க் அதிகமாகலாம். அதாவது ஸ்பான்டேனியஸாக நேசல் கேவிட்டி, அதாவது நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகலாம், மவுத்லேருந்து ப்ளீட் ஆகலாம், இல்லை யூரின் மோஷன் போகிற இடத்துலேருந்து ப்ளீடிங் ஆகலாம். இந்த தட்டணு குறையிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ரீசனாக இருக்கலாம், விச் கேன் பி யுவர் நியூட்ரிஷனல் அனீமியா, அதாவது உணவு பற்றாக்குறையினால் இருக்கலாம், அல்லது ஆட்டோமியன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆட்டோமியன் டிஸார்டர்ஸ்னால் லைக் தன்னோட எதிர்ப்பு சக்தி மாறுதலாக வேறுபடுறதுனால இருக்கிறதுனால வர நோய் தான் ஆட்டோமியன் டிஸார்டர்ஸ். அதிலே தட்டனுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐடிபின்னு ஒரு நோய் சொல்லுவோம், அந்த நோயினால் குறைபடலாம். அண்ட் பிளட் கேன்சர், எனி விதமான எந்த டைப்பான பிளட் கேன்சர்ஸ்னாலையும் இது வந்து குறையலாம். ஸோ அதனால் எக்ஸாக்டாக தட்டணு குறையிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணோம்னா நீங்கள் அதிலேருந்து வர பக்க விளைவுகளை தடுக்கலாம்.